இனிய வணக்கம். அய்யனடர் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் 53வது உரை நிகழ்வு. இந்த உரையினை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே நம் கல்லூரியை சார்ந்த இந்தி துறையினுடைய தலைவர் பெருமகனார் முனைவர் விஜயபாஸ்கர் நாயுடு அவர்கள் வருகிறந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் வாய்ந்த பேராசிரியர். துறையிலே தனி ஒருவராக நின்று கூட பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார். கருத்தரங்கமாக இருக்கட்டும், இந்தி துறை சார்ந்த இலக்கிய மன்ற கூட்டங்களாக இருக்கட்டும், பன்னாட்டு கருத்தரங்கமாக இருக்கட்டும், அனைத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய பேராசிரியர். கல்லூரியிலே ஒரு பணியை இட்டால் அதனை முதலாவதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மூத்த பேராசிரியர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. பல நிலைகளில் நான் உதவி தேடி சென்ற பொழுதெல்லாம் எனக்கு நல்வழிப்படுத்தி இருக்கின்றார். பல உதவிகளை செய்திருக்கின்றார். இப்பொழுதும் கூட வஹாப் செல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய நம் கல்லூரியில் இருக்கக்கூடிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக செயலாற்றி வருகின்றார். மொழித்துறைகளுக்கான ஒருங்கிணைப்பாளராகவும் அன்னார் அவர்கள் ஒரு 6-7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்றார். தமிழ் ஆங்கிலம் இந்தி துறை பேராசிரியர்களை அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள செய்து அவர்களுக்கான அந்த கருத்தினை வழங்குவதற்கான ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி வருகின்றார். ஆந்திர மண்ணை சார்ந்த பேராசிரியர். எனவே அவரிடம் நாங்கள் ஆந்திர மண்ணிலே இருந்த அந்த இந்திய விடுதலை போராட்ட எழுச்சி குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். அன்னார் அவர்களும் இசைந்து இன்றை நம்மிடையே பேச வருகிறந்திருக்கின்றார்கள். பன்முக ஆளுமையாளராக திகழக்கூடிய இந்தி துறையினுடைய தலைவர் விஜயபாஸ்கர் நாயுடு ஐயா அவர்களை நாங்கள் இப்பொழுது சுதந்திர தின உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆந்திரா மண்ணில் பிறந்து ஹிந்தியை பயின்று தமிழ்நாட்டில் ஒரு பேராசிரியராக ஹிந்தி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த 29 ஆண்டுகளாக 1992 நான் இந்த கல்லூரியில் பணிக்கு சேர்ந்தேன். அதுக்கு முன்பாக ஒரு 3 வருடங்கள் என்னுடைய மாநிலத்தில் ஆந்திர மாநிலத்தில் பணியாற்றிருக்கின்றேன். முதன் முதலாக இந்த நிகழ்வுக்கு என்னை அழைக்கும் பொழுது மொழி என்ற ஒரு பாகுபாடு பார்க்காமல் நீங்கள் பேசலாம் என்று சொல்லி என்னை ஊக்குவித்த நம்முடைய தமிழ் துறையின் துறைத்தலைவர் என் அருள்மொழி மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய கல்லூரியின் நிர்வாகம் மற்றும் முதல்வர்களையும் முதல்வரையாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுக்கு முன்பாக இந்த இளங்கலை தமிழ் துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அவர்களுடைய அவர்கள் மற்றும் அந்த துறையின் சேர்ந்த பேராசிரியர்களையும் மனமார்ந்த நன்றினையும் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்முடைய தேசிய கொடியை 1921 மார்ச் 31 அறிமுகம் செய்த ஆண்டு 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. நம்முடைய தேசிய கொடியை திரிவர்ண பதாகத்தை திரிவர்ண நிறங்கள் உள்ள அந்த கொடியை உருவாக்கி 100 ஆண்டுகள் கடந்து விட்டோம். 1921 மார்ச் 31 அந்த திரிவர்ண கொடியை பிங்கலி வெங்கையா என்று ஆந்திர மாநிலத்தை கிருஷ்ணா மாவட்டத்தை சேர்ந்த பிங்கலி வெங்கையா என்றவர் 1921 காந்திஜியினுடைய கட்டளைக்கு இணங்க அந்த தேசிய கொடியை அதனுடைய வடிவமைத்து 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. எங்கிருந்தாலும் நம்முடைய தேசிய கொடியை, நம்முடைய தேசிய கீதத்தை, நம்முடைய தேசிய மொழிகளை நாம் மதிக்க வேண்டும். அப்போதான் ஒரு நாட்டுக்கு பெருமை. ஸோ அந்த ஒரு சிறப்பான நிகழ்வுகளை இந்த ஆசாதி கா அமிர்தோற்சவம் சொல்லி மோடி கூறுவார். இந்த 75th year ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இயர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் சூட்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். அதனை அவர் ஹிந்தியில் இவ்வாறு சூட்டிருக்கிறார். அந்த பேர் தான் ஆசாதி கா அமிர்தோற்சவம். அமிர்த் என்றால் அமுதம். இந்த அமுதமே போன்ற இந்த 75 ஆண்டுகளை நினைவில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்வினை நடத்தி கொண்டிருந்த இந்த இளங்கலை, குறிப்பாக இளங்கலை தமிழ் துறை மற்றும் அந்த தமிழ் துறையின் தலைவர் முனைவர் அருள்மொழி மற்றும் பேராசிரியர்களை நான் மனமாற வாழ்த்துகின்றேன். மனமாற வாழ்த்து இந்த நிகழ்வினை தொடங்க இருக்கின்றேன்.
ஸோ இது வரைக்கும் நான் பல மேடைகளில் என்னுடைய ஹிந்தியிலோ பல உரைகள் வந்து ஆற்றிருக்கிறேன், இங்கிலீஷில் ஆற்றிருக்கிறேன். பட் தமிழில் ஒரு முறையாக இந்த நிகழ்வுனை நடத்தி கொண்டிருந்த இந்த தருணத்தில் என்னுடைய தமிழில் பல தவறுகள் இருந்தாலும் அதுவும் பெரும் மனதோட மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பணிவுடன் கூறி என்னுடைய நிகழ்வை நான் தொடங்கியிருந்தேன். ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய பல சுதந்திர வீரர்கள் பெயர்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம், கூறிக்கொண்டே இருக்கலாம். அதில் முதன் முதலாக அல்லூர் சீதாராமராஜு, பிங்கல்லி வெங்கையா சொல்லக்கூடிய டங்குட்டூரி பிரகாஷம் பந்துலு, அவருடைய பேரில் இன்னைக்கு ஒரு தனி மாவட்டம் இருக்கிறது. அதே மாதிரி திக்விஜயலால கோபாலகிருஷ்ணய்யா, இந்த மாதிரி பல பேரை நம்ம வந்து சொல்லலாம். குருஜாட் அப்பாராவ், அதே மாதிரி உய்யாலவாடா என்ன சைரா ரெட்டி. ஸோ பல பேர் இந்த விடுதலை போராட்டத்திற்காக இவன் 1800களிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து ஒரு 200 வருடங்கள் இந்த பாரத நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக தங்களுடைய உயிரினை அர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களில் முதல் முறையாக 1897 பிறந்த அல்லூர் சீதாராமராஜ், இவர் மிகவும் ஒரு புரட்சிகரமான ஒரு சுதந்திர போராளி என்று சொல்லலாம். இவர் 7வது மே மாதத்தில் 7வது நாள் 1897 பீமவரம் என்ற ஊரில், ஐ மீன் இது விசாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ளது, அங்கு பிறந்திருக்கிறார். இவருடைய தந்தையின் பெயர் வெங்கடராமராஜு, தாயின் பேர் நாராயணம்மா, சூரிய நாராயணம்மா என்று குறிப்பிடுவார்கள். ஸோ இவருக்கு பல வித்தைகள் தெரியும். ஏனென்றால் அந்த அந்த பகுதியில் ஈஸ்ட் கோதாவரி, வெஸ்ட் கோதாவரி என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரைபல் ஏரியாவில் அந்த மலைப்பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர் தன்னுடைய படிப்பையும் விட்டுக்கொண்டு ஸோ இந்த போராட்டத்தில் இறங்குகிறார். ஸோ அவர் பல கலைகளை அறிந்தவர், குதிரை சவாரி அவருக்கு தெரியும், மூலிகை மருத்துவத்தை பற்றி மிகவும் ஐ மீன் அருமையாக அறிந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு சேவை செய்து வந்தார். இது மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி மத குலம் என்று பார்க்காமல், பாகுபாடு பார்க்காமல், ஸோ பல பேருக்கு வந்து தன்னுடைய மூலிகை மருத்துவத்தால் ஸோ பல நோய்களை, அந்த காலத்தில் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இல்லாத காலத்தில் கூட சில மூலிகை மருத்துவத்தால் அவர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு டாக்டராகவும் பணியாற்றியிருக்கின்றார். ஸோ அவர் கைரேகை மற்றும் அந்த ஜோதிட கலை நிபுணராக கூட திகழ்ந்திருக்கிறார். ஸோ அவர் தந்தை மரணத்துக்கு பிறகு தன்னுடைய மாமா ஊரான துணி என்ற ஊர், அந்த பீமவரம் தாலுகாவில் உள்ள ஒரு துணி என்கிற ஊர், இப்போ கோஸ்டல் ஆந்திரால் இருக்கிறது, வெஸ்ட் கோதாவரி மாவட்டத்தில் இப்போ இருக்கிறது. அந்த மாமா வீட்டுக்கு சென்று அங்கே சில வருடங்கள் படித்து தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து கொண்டு கல்லூரி படிப்புக்காக விசாகப்பட்டினத்துக்கு செல்கிறார், ஐ மீன் வைசாக் செல்கிறார். ஸோ ஆனால் அந்த படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வடநாட்டு பயணம் மேற்கொள்கிறார். இந்த வடநாட்டு படத்தில் அவர் இந்த வடநாட்டு பயணத்தில் முக்கியமாக அவர் சென்ற இடம் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு சென்றிருக்கிறார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பல மக்களோட ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது, அந்த நாட்டு பற்று ஏற்படுகிறது. இப்போ மறுபடியும் ஒரு தன்னுடைய விசாகப்பட்டினத்துக்கு வந்து அங்கே கோதாவரி மலை பகுதிகளில் சுற்றி திரியும் பொழுது அந்த மலை வாழும் மக்களின் கஷ்டங்களை கண்டு அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ அப்போ அவருக்கு கல்யாணம் கூட நிச்சயிக்கப்பட்டு அந்த கல்யாணம் கூட ஆகாமல், கல்யாணம் செய்யாமல் அந்த ரம்பச்சோழவர் என்ற ஒரு கிளர்ச்சியில் அவர் ஈடுபட்டு 1922-24 வரை ஆங்கிலேயர்களோட போராடி இருக்கிறார். அந்த கிழக்கு கோதாவரி என்று சொல்லக்கூடிய ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட், அந்த மலைப்பகுதிகளில் மக்களுடன் சேர்ந்து அந்த பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய போராளியாக அவர் திகழ்ந்திருக்கிறார். இவர் பற்றி பல படங்களும் தெலுங்குல வந்திருக்கு, இது பல மொழிகளிலையும் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஸோ அந்த பழங்குடியினர், முக்கியமாக அந்த ட்ரைபல்ஸ் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் அவங்களுக்கு துணையோடு நின்று அந்த சிந்தப்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஊர், அந்த ரம்பச்சோழவரம்னு சொல்லக்கூடிய ஊர், கேடி பேட்டான்னு சொல்லக்கூடிய, தேவி பேட்டான்னு சொல்லக்கூடிய ஊர், அந்த நரசிப்பட்டினம், அன்னவரம் போன்ற இந்த காவல் நிலையங்களை இருக்கக்கூடிய ஆயுதங்களை திருடி
அந்த பிரிட்டிஷ் அரசிற்கு எதிராக போராட்டம் நடத்தினார் 2 ஆண்டு காலமாக பிரிட்டிஷ் அரசின் பிடிபடாமல் போராடி பல பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரிகளை கொன்றிருக்கிறார். இது அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஐ மீன் தேசிய விடுதலை போராட்டத்துக்காக அவர் தன்னை மட்டும் ஈடுபடுத்தாமல் பல மக்களை கவர்ந்து அவங்களும் தன்னுடைய இயக்கத்தில் சேர்ந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறார். 1922 1924 வரை அவர் இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறார். ஸோ 1924 அவர் வழக்கமாக ஒரு ஆற்றுக்கு சென்று அங்கே காலையில் அந்த பூஜைகள் செய்து திரும்பி தன்னுடைய இல்லத்துக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது ஸோ அந்த நிகழ்வுக்கு காலையில் சென்று கொடுக்கும் பொழுது அந்த பிரிட்டிஷ் அரசனுடைய அதிகாரிகள் அந்த காவலர்கள் நிறைய பேர் வந்து அவரை சுற்றி அழைத்து பிடிபட்டு அந்த சிந்தல்பள்ளி காட்டில் ஒரு மரத்துக்கு எவ்வாறு நம்ம கட்டபொம்மனை வந்து இங்கே வதம் செய்திருக்கிறாரோ அதே விதமாக அந்த மரத்திற்கு கட்டி வைத்து பல துப்பாக்கிகளால் சுட்டு கொல்லப்பட்டார். இதான் ஒரு வேதனையான ஒரு விஷயம். இவர் நினைவு மண்டபம் இன்னைக்கு கூட அந்த தேவிப்பேட்டைங்கிற ஊரில் அந்த கிராமத்தில் உள்ளது. ஸோ இவரை வந்து என்ன கூப்பிடுவாங்கன்னா தெருவில் அந்த மன்னம் வீரடு என்று சொன்னால் ஹீரோ ஆஃப் ஜங்கல் ஐ மீன் அந்த காட்டின் ஒரு மன்னராக இவர் சொல்வார்கள். ஸோ இவ்வாறு பல போர்களை நடத்தி அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரராக இன்றும் அவர் போற்றப்படுகின்றனர் ஆந்திர மாநிலத்தில். ஸோ இவர் வந்து நம்ம ஆந்திராவில் இந்த விடுதலை தமிழில் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு கட்டபொம்மனோட நம்ம வந்து ஒப்பீடு செய்யலாம். யாராவது இது பற்றி கூட ஒரு ஆய்வு கூட நிகழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரர் போராளி விடுதலை போராளி. ஸோ இவரை அப்புறம் வந்து பல பேர் இருக்கின்றனர். அதுக்கு ஒரு சில பேர் பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். மேடம் கொடுத்த இந்த டைத்தை கருத்தில் கொண்டு இந்த கொமரம் பீம் என்று சொல்லக்கூடிய இவர் அதே மாதிரி அல்லூர் சீதாராமராஜன் சொல்லக்கூடிய அவர் தான். இப்போ இந்த ரெண்டு வீரர்களுடைய ஒரு இத்தியாசத்தை எடுத்து ஒரு படம் கூட இப்போ சமீபத்தில் ஜனவரி 7ஆம் தேதி விடுதலை ஆகிறது. அந்த படம் பேர் RRRR என்று சொல்லுகிறோம். அந்த இந்த ரெண்டு வீரர்களுடைய அந்த கதை எடுத்து இந்த படம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டாவது போராளியாக விடுதலை போராளியாக ஆந்திர மாநிலத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சக்கூடியவர் கொமரம் பீம் என்று சொல்லக்கூடியவர். அவர் 1901 அசிஃபாபாத் என்ற மாவட்டத்தில் கோண்ட் இனத்தை சேர்ந்தவர். இவர் தந்தை சின்னம் தாய் சோமாபா என்று சொல்வோம். அந்த கோண்டு மக்கள் வெளி உலகத்தின் வரையறுக்கப்பட்ட தொடர்புடன் வாழ்ந்தனர். ஸோ இந்த கொமரம் பீமும் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார். ஸோ அவர் உண்மையிலே படிக்கவில்லை. அந்த படிப்புக்கான ஒரு வசதி வாய்ப்பு அவருக்கு இல்லை. அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த தெலங்கானா மாநிலத்தில் நிஜாம் கைகளில் அப்போ அந்த அரசு இருந்தது. அந்த நிஜாம் மன்னர்களுடைய செயல்கள் மக்களுக்கு எதிராகவே இருந்தன. ஸோ குறிப்பாக கோண்ட் மக்களின் நிலங்களை அபகரித்து ஜமீன்தாரிடம் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் அப்போ நிகழ்த்து கொண்டிருந்ததுனா இதை எதிர்த்து போராடிய கொமரம் பீமின் அப்பாவை அந்த வனக்காவலர்கள் அந்த பிரிட்டிஷ் வனக்காவலர்கள் சுட்டு கொண்டனர். ஸோ தன் தந்தைக்கு பிறகு அந்த ஏற்பட்ட அந்த துயரத்தை பார்த்து இவரும் இந்த விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். ஸோ இவர் போராட்டத்தை முன் வைத்து நடத்தினார். அப்போராட்டத்தில் நிஜாமின் அதிகாரிகளை கொலை செய்துவிட்டு கைதிலிருந்து தப்பிக்க வெளியூர் சென்று விட்டார். அங்கிருந்து அஸ்ஸாம் சென்று 4 வருடங்கள் அந்த ஒரு டீ எஸ்டேட்டில் பணி செய்தார். ஸோ அங்குதான் எவ்வாறு அல்லூர் சீதாராமராஜ் அவர்கள் ஒரு 2 வருஷம் தன்னுடைய வெளி மாநிலங்கிறது பயணத்தில் டெல்லிக்கு சென்றிருக்கிறார், வெஸ்ட் பெங்கால் சென்றிருக்கிறார். அங்குதான் இந்த ரெண்டு பேருடைய சந்திப்பு ஏற்படுகிறது. ஸோ இது யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை. இந்த ரெண்டு பேரும் மையமாக வைத்து கொண்டு தான் இப்போ அந்த படம் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவரும் அங்கிருந்து அஸ்ஸாமில் சென்று அங்கே வேலை செய்து அங்கே அவர் வந்து பகத்சிங்கை வந்து முன்னோடியாக வைத்து அந்த நிஜாம் மற்றும் பிரிட்டிஷுக்கு எதிராக தன்னை ஊருக்கு திரும்பி வந்து தன் மக்களுக்காக போராடினார். இதா ஐ மீன் இத்திஹாசத்தில் சரித்திரத்தில் ஹிஸ்டரியில் பதிவு செய்யப்பட்ட உண்மைகள். ஸோ அவர் கொரில்லா போர் முறையில் ரொம்ப கை கேர்ந்தவர். கொரில்லா போர் என்று நம்ம தமிழில் கூட கேள்விப்பட்டிருப்போம். அந்த கொரில்லா போரில் கூட ரொம்ப கை கேர்ந்த ஒரு வித்தையை அவர் கற்று இந்த பல போராட்டங்களை அந்த ஆங்கிலேயர்கள் எதிராக நடத்திருக்கிறார்.
அந்த பிரிட்டிஷை எதிர்த்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடன் சேர்ந்து போராடக்கூடியவர் இவர் தான் முதல் போராளி என்று சொல்லலாம். இவருடைய தந்திரத்தால் பிரிட்டிஷ் வியந்து போனது அந்த காலத்தில். ஸோ இவர் மறைவிருந்து ஐ மீன் மறைவிடத்தை அறிந்து கொண்டு அந்த பிரிட்டிஷ்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கன்மேன்களை சென்று அவரை சுட்டு கொன்றது. இவரது ஜல் ஜமீன் ஜங்கல் என்று சொன்னால், ஜல் என்றால் நீர், ஜமீன் என்றால் பூமி, ஜங்கல் என்றால் காடு. இந்த 3 விஷயங்களை தன்னுடைய மையமாக வைத்து கொண்டு இந்த போராட்டமே நடத்திருக்கிறார். இந்த முழக்கத்தோடு அவர் அந்த போராட்டத்தின் முக்கிய குறியீடு ஆகும் என்று சொல்லலாம். ஸோ இவரை கௌரவப்படக்கூடிய முறையில் தெலங்கானா அரசு, இப்போ இருக்கக்கூடிய தெலங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவ் அரசு, அவர் குமரம் பீம் அசீமாபாத் என்ற மாவட்டத்தை அவருடைய பெயரில் உருவாக்கி அவருக்காக மரியாதை செய்து அவருடைய பெயரில் ஒரு மாவட்டம் தனியாக இப்போ 2016 உருவாக்கப்பட்டது. ஸோ இவ்வாறு நம்ம அந்த குமரம் பீம் அவர்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஸோ இந்த பாரத நாட்டின் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு முக்கியமான நபர் என்று என்னுடைய கருத்து. ஸோ டங்குட்டீர் பிரகாசம் பந்துலு இவர் வந்து 3வது ஒரு போராளியாக நாம் பார்க்கலாம். இவருக்கு ஆந்திர கேசரி என்ற விருது உண்டு. ஆந்திர கேசரி என்றால் ஏ லைன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அர்த்தம். ஸோ இவர் வந்து ஒரு வினோத ராமன் பாலத்தில் என்ற கிராமத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரகாச மாவட்டம். இப்போ நமக்கு சென்னை சென்று அங்கிருந்து நம்ம வடக்கு செல்லும்போது வரக்கூடிய முதல் 2வது மாவட்டமாக திகழ்கிறது. இதனுடைய அந்த மாவட்டத்தின் பேர் தான் வந்து ஒங்கோலு மாவட்டம் இருந்தது. இப்போ இவருடைய பெயரை சூட்டி பிரகாச மாவட்டம் என்ற பெயரில் அவருடைய முழு பேர் வந்து டங்குட்டூரி பிரகாசம் பந்துலு. ஸோ அவருடைய பிரகாசங்கிற பேரில் இப்போ அந்த மாவட்டம் திகழ்கிறது. எவ்வாறு நம்ம காமராஜ் மாவட்டம்னு நீங்கள் சொல்கின்றோமோ அங்கேயும் இவர் பேரில் மாவட்டம் தொடங்கப்படுகிறது. அவர் 1953 அந்த ஆந்திர மாநிலம் தனியாக மொழி வாரியான மாவட்டங்கள் பிரியும் பொழுது அந்த மாநிலத்துக்கு முதல் முதலமைச்சராக பணியாற்றக்கூடிய ஒரு பெருமை அவருக்கு உண்டு 1953. ஸோ அவர் வந்து அந்த பிரகாச மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். ஸோ இப்பொழுது இருக்கிற பிரகாச மாவட்டம்னு சொல்லலாம். ஸோ அப்பாவின் பெயர் கோபாலகிருஷ்ணையா. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய அப்பா வந்து அவருடைய சிறு வயதில் இறந்து விட்டதுனால ஸோ அம்மா வந்து ஒரு போர்டிங் ஹவுஸ் நடத்தி அவரை வந்து பிழைக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ பட் படிப்பில் வந்து ரொம்ப கை சேர்ந்த ஒரு சிறந்த மாணவனாக இருந்த பொழுது அவருடைய டீச்சர் ஹனமந்த ராவ் நாயுடுன்னு சொல்லி ஒரு டீச்சர் அந்த பையனுடைய படிப்பு, அந்த பையனுடைய அந்த செயலை பற்றி அவனை தத்தெடுத்து ஸோ அவனை ராஜமன்றி, இப்போ இருக்கக்கூடிய ராஜமகேந்திரவரம்னு சொல்லுவோம், இப்போ குறிப்பாக அந்த ராஜமன்றி மாவட்டம்னு சொல்லுவோம், அந்த ஊருக்கு அழைத்து சென்று ஸோ அங்கே வந்து அந்த பையனை படிக்க வைக்கிறார். ஸோ ஏனென்றால் அங்கே வந்து படிக்கக்கூடிய வசதிகள் வந்து ஏராளமாக இருக்கிறதுனால அங்கே சிறந்த ஒரு படிப்பை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பையனை அழைத்து செல்கிறார். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு செகண்டரி ஃபீல்டராக பணிபுரிந்து தன்னுடைய ஊரான ராஜமகேந்திரவரம் திருப்பி அடைந்தார். ஸோ அங்கே அவர் பிரபலமான வக்கீலாக புகழ் பெற்றார். 1904 ராஜமண்டி முனிசிபல் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு அவர் பாரிஸ்டர் படிப்புக்காக இங்கிலாண்டும் செல்கிறார். ஸோ இங்கிலாந்து செல்லும் பொழுது எவ்வாறு காந்திஜி அவர்கள் செல்லும் போது தன்னுடைய அம்மாவிடன் 3 சத்தியங்கள் செய்கிறாரோ அதே விதம் இவர் கூட நான் மருந்து அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 சத்தியங்கள் செய்து இங்கிலாந்துக்கு சென்று அவங்களுடைய பாரிஸ்டர் படிப்பை படிக்கிறார். ஸோ அந்த பாரிஸ்டர் படிப்பை படித்த பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து முதல் தெலுங்கு லாயராக அந்த வக்கீலாக அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பணிபுரிகிறார். அப்போதான் பிபின் சந்திரபால் நம்மளுடைய தென் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவருடைய பேச்சினால் கவரப்பட்டு 1921 நடந்த அந்த ஒத்துழையக்கம் சரி சத்தியாகிரகத்தில் சேர்ந்து தன்னுடைய பணிக்கு ராஜினாமா செய்து முழுமையாக இந்த விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார். 1921 காங்கிரஸ் ஐ மீன் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1922 அந்த குண்டூர் இருக்கக்கூடிய நான் கோஆபரேஷன் மூமெண்ட்னு சொல்லுவோம், ஸோ அதில் வந்து அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி ஒரு 30,000 தொண்டர்களுடன் அந்த அவைக்கு அந்த மீட்டிங்கு செல்கிறார். அப்போ வந்து அந்த சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். அப்போ தான் என்ன சொல்கிறோம் என்றால் சைமன் கோபேக் அப்படின்னு சொல்லி சைமன் சைமன் கமிஷனை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அந்த முழக்கத்தில் இவர் ஈடுபடும் பொழுது அந்த குரலை எழுப்பும் பொழுது இது வந்து 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு.
அந்த சைமன் கமிஷன் எதிராக கோபாக் சைமன் என்று சொல்லக்கூடிய முதல் போராளியாக இவர் இருக்கிறார். ஸோ அந்நேரம் அப்பொழுது அந்த ஆங்கிலேயர்கள் அந்த போராளிகளை ஐ மீன் சுட்டு கொள்வோம் என்று பயமுறுத்தி அவர் தன்னுடைய நெஞ்சை காண்பித்து என்னை சுட்டு கொள்ளுங்கள் என்று தைரியமாக அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். அதனால தான் அவருக்கு அன்னைக்கிலிருந்து தி லைன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆந்திர கேசர் என்று விருதை அளிக்கின்றார். 1941 பிரகாசம் கைது செய்யப்பட்டார். 3 ஆண்டுகள் வந்து அந்த சிறையில் இருந்தார். இப்போ சார் குறிப்பிட்டும் பொழுது மலேசியாவிலிருந்து அந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் இவர் போய் கலந்து கொண்டு, ஸோ அந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் இருக்கிறதுனால இவரையும் பிரிட்டிஷ் அரசு 3 ஆண்டுகள் வந்து சிறைச்சாலையில் வைத்திருந்தனர். அப்புறம் 1945 அந்த சவுத் இந்தியாவில் முழு சவுத் இந்தியாவை ஐ மீன் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களையும் அனைத்து இடங்களையும் பயணம் செய்தார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில். அவர் 1952 அந்த ஹைதராபாத் மக்கள் கட்சி என்று தொடங்கி 1952 பொட்டி ஸ்ரீராமன் அவர்கள் அந்த மொழி வாரியான மாநிலங்களை பிரிக்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் இறந்து விடுகிறார். அப்புறம் நேரு அவர்கள் 1953 அக்டோபர் 1 ஒரு ஆந்திர மாநிலத்தை தனியாக உருவாக்கப்படுகிறது என்று அறிவித்தார். அப்பொழுது பிரகாஷம் பந்தில் ஒருமனதாக மக்களால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளால் ஒருமனதாக முதலமைச்சராக அந்த மாநிலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் தான் அந்த ஆந்திராவின் முதல் முதலமைச்சர். ஸோ அவர் ஒரு தலித் கிராமத்தின் நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது சன்ஸ்ட்ரோக் காரணத்தால் 1957 மே 20 தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறார். அவருடைய பெயரில் இப்பொழுதும் கிளாஸ் 5 ஊழியராக ஒங்கோலில் அவருடைய பேரன் இப்பையும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இது நம்முடைய டங்குட்டூரி பிரகாஷம் பந்தல் அவர்களுடைய ஒரு ரொம்ப சுருக்கமான ஒரு நிகழ்வு என்று இங்கே சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4ஆம் விடுதலை போராளியாக எடுக்கக்கூடிய மிக பிரபலமானவர் பிங்கலி வெங்கையா. அவர் 1921 ஆகஸ்ட் 31 விஜயவாடாவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்தது. அதில் காந்தியினுடைய கட்டளைக்கு இணங்க அவர் தன்னுடைய ஆசிரியர்களுடைய உதவியால் இந்த தேசிய கொடியை வந்து அந்த டிசைனை வந்து உருவாக்குகிறார். ஸோ இதான் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இது நிறைய போட்டித் தேர்வுகளில் கூட இன்றைக்கு வரக்கூடிய ஒன்றிய ஆட்சியினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளும் சரி, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய வேலைகளும் சரி, இந்த கேள்வி போட்டி தேர்வுகள் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஹூ டிசைன் தி இந்தியன் ஃபிளாக் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இப்பையும் கேட்கிறார்கள். ஸோ அது வந்து நம்முடைய மாணவர்கள் கட்டாயமாக இந்த நிகழ்வு மூலமாக தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பேர் தான் பிங்கலி வெங்கையா. அண்ட் 100 இயர்ஸ் பேக் 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அந்த தேசிய கொடியை அந்த டிசைனை உருவாக்குகிறார். அந்த 3 நிறங்கள் கொண்ட அந்த இதை உருவாக்கி அந்த நடுவில் ராட்டை வந்து உருவாக்குகிறார். அது 1947 நேரு வந்து அசோக சக்கரத்தை மாற்றி அந்த ஃபிளாக் வந்து செய்திருக்கிறாங்க. இந்த தேசிய கொடிக்கு படு முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய கொடியை வடிவமைத்தது திரு பிங்கலி வெங்கையா. ஒரு சுதந்திர போராளி. அவர் 1876 ஆந்திர மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணா மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமம் பட்ல பெருமன்று என்று சொல்லக்கூடிய என்ற கிராமத்தில் பிறந்தார். சிறிது வயதிலிருந்து தேசப்பற்று மிக்க ஒரு ஆர்வம் கொண்டவர். அவரது நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா என்ற ஒரு நூலை ஆங்கிலத்தில் எழுதுகிறார். அவர் எழுதக்கூடிய ஒரு ஆங்கில நூல் பல நாடுகளில் வந்து அதை படித்து, ஸோ பல ஆர்வர்கள் வந்து அந்த நூலை பற்றி தெரிந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு நேஷனல் ஃபிளாக் வேண்டும் என்று சொல்லி முதல்ல கண்டுபிடித்தவர். 1906 ஒரு கல்கத்தாவில் நடந்த ஒரு காங்கிரஸ் சபையில் ஐ மீன் ஆங்கிலேயர்களுடைய கொடி தேசிய கொடிக்கு வந்து வணக்கம் கூறக்கூடிய ஒரு நேரம் நிகழ்ந்தது. அந்த நேரத்தில் அவர் அந்த கொடிக்கு வந்து வணக்கம் கூறாமல் நம்ம நாட்டுக்கு ஒரு கொடி வேண்டும் அப்படின்னு சொல்லி 1906 தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்து அதை அந்த டிசைன் செய்வதற்காக பல முயற்சிகள் செய்து 1916 முதல் முறையாக அது பூனேயில் அந்த தேசிய கொடியை ஏற்றுகிறார். ஸோ அப்புறம் வந்து 1921 அதுக்கு ஒரு முழு வடிவம் கொடுத்து மார்ச் 31 விஜயவாடாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காந்திஜியினுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய குருநாதரான ஈரங்கி வெங்கட சாஸ்திரியின் உதவியால் 3 மணித்துளிகளில் நம்முடைய தேசிய கொடியை அந்த சஃப்ரான் ஒயிட் அண்ட் கிரீன் என்று சொல்லக்கூடிய நிறங்களில் நடுவில் ராட்டை சின்னத்தோடு உருவாக்கினார். இது அந்த சபையில் ஆமோதம் பெற்றுவிட்டது.
ஆகையால் இது வடிவமைத்து 100 வருடங்கள் ஆயிற்று. 100 வருடங்கள் கடந்து விட்டது. ஆகஸ்ட் ஐ மீன் 30 மார்ச் 31 2021க்கு 100 வருடங்கள் ஆகிவிட்டது. 1947 ஜூலை மாதத்தில் நேருவின் ஆணைக்கிணங்க இந்த கொடியில் ஒரு சிறு மாற்றத்தை செய்கிறார்கள். அந்த சிறு மாற்றம் தான் அந்த ராட்டை நீக்கிவிட்டு அதுக்கு பதிலாக அசோக சக்கரத்தை வடிவமைத்துள்ளார். இந்த பல பேருக்கு வந்து இந்த தேர்வுகளில் இந்த கேள்வி கேட்டார்னு சொல்றேன். இது வந்து சரியாக பதில் அளிக்கப்படுகவில்லை. இது மாணவர்கள் கட்டாயமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். 100 ஆண்டுகள் நினைவாக மார்ச் 31 2021 ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து ஒன்றிய அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது. அதே வாரில் அவர் பிறந்த ஊரில் ஒரு வாரம் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். ஸோ எந்த ஒரு விருது இப்பொழுது வரை அவருக்கு வழங்கப்படவில்லை. பாரத ரத்னாவோ எதுவோ அவருக்கு வழங்கப்படவில்லை. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து ஒரு அரசால் ஒதுக்கப்பட்ட ஒரு குடிசையில் தன்னுடைய சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு 1963 காலமாகிறார். ஸோ இவருடைய தேசப்பற்று இன்றைய இளைஞர்களை கட்டாயமாக ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுனை ஐ மீன் பதிவு செய்தது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். ஸோ இவ்வாறு துர்கிராள கோபாலகிருஷ்ணையா, குருஜாட் அப்பாராவ், ஸோ பல பேர் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்காக நம்முடைய தமிழ்நாட்டில் எவ்வாறு வஉசியும் சரி பாரதியாரும் சரி ஸோ எவ்வாறு ஈடுபட்டிருக்கின்றார், அதேவாறு அங்கேயும் அவ்வாறே பல பேர் வந்து இந்த விடுதலை போராட்டத்துக்காக ஈடுபட்டு தங்களுடைய உயிர்கள் அர்ப்பணித்து இந்த போராட்டத்துக்காக அவர் வந்து தங்களுடைய அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். ஸோ இந்த நிகழ்வு வந்து ஒரு மிக பெரிய நிகழ்வாக நான் நினைக்கின்றேன். இந்த 75ஆம் ஆண்டு ஆசாதி கா அமிர்தோத்சவம் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு நடத்தக்கூடிய இந்த துறைக்கு அந்த துறையின் தலைவர் அருள்மொழி அவர்களையும் மனமாற பாராட்டு வாழ்த்து ஐ மீன் இந்த உரையை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஆந்திர மண்ணில் பிறந்து ஆந்திராவில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்களை பட்டியலிட்டு அவர்கள் எப்படியெல்லாம் போராடினார்கள், ஆந்திர மண்ணினுடைய அந்த ஆதிவாசி குடிகளை எப்படி மீட்டார்கள், தங்கள் சிறைக்கு சென்றும் தங்கள் இன்னும் உயிரை கொடுத்தெல்லாம் எப்படி போராடினார்கள், போராடிய வீரர்கள் முதலமைச்சராகியது தொடர்பாக, திரைப்படங்களில் அவர்களை குறித்த பதிவுகளை கொண்டு வருவது தொடர்பாக என பல்வேறு செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஆந்திர மண்ணை சார்ந்து இருந்தால் கூட தமிழகத்திற்கு வந்து ஒரு தமிழ் பேராசிரியரை போல இங்கே பதிவு செய்தமைக்கு முனைவர் விஜயபாஸ்கர் நாயக் அவர்களுக்கு நாங்கள் பெரு நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். நன்றி.